ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட எபிசோட் 22 பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாக்க என்ன கண்ணேத்து வீடியோ இல்லைன்னு. ஸோ சாரி கைஸ், எனக்கு ரெக்கார்டு எழுத வேண்டிய ஒர்க் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா நம்மளோட சேனல்குள்ளேயே போய் பாருங்கள். ஸோ இந்த ட்ராமாவும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயிங்க காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடியே சுற்றுறாரு. ஸோ இதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான், இவன் என் கூடவே வரானே, என்னால் இவனை மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ மேனேஜர் வந்து, என்ன நீ வேலையே பார்க்க மாட்டேங்கிற, உன்னால் எனக்கு கஸ்டமர்ஸே வரமாட்டேங்கிறாங்க தெரியுமா. ஸோ அதனால் எனக்கு இப்போ வந்து என்னோட ஷாப்பில் வந்து வேற ஒருத்தவங்களை வந்து வேலைக்கு சேர்க்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்ல ஆமான்றாங்க. ஸோ அப்போது அந்த புதுசாக ஜாயின் பண்ண ஒர்க்கரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்காக இந்த ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ண வந்திருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆக, நம்ம ஹீரோவுக்கு தெரியும் இப்படி தான் ஷாக் ஆவான்ட்டு. ஸோ இப்போ அந்த மேனேஜர் இந்த மாதிரி, இவன் நீ வந்து இவனுக்கு வந்து சீனியர், ஸோ நீ தான் வந்து இங்கே ஒர்க்கில் என்ன இப்படிலாம் பண்ணணும்ன்ட்டு இவனுக்கு சொல்லித்தர, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அப்படியே பார்க்குறாரு நம்ம ஹீரோயிங்க. ஸோ அப்போ அந்த மேனேஜர் போகும்போது, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கடா, உன்னால் எனக்கு வந்து என்னோடய ஷாப்பில் நிறைய பேர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு தெரியும்ல இந்த ஷாப்பில் நிறைய பேர் வருவாங்கன்ட்டு, ஸோ நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இதை கேட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னு இதை பாரு, நான் வந்து மிஸ்டர் கு அப்படின்னு இருக்கும்போது உனக்கு வந்து என்னை பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது, நான் அந்த ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணவும் என்னை விடலை. ஸோ அதனால் இப்போது நானாக இருந்து உன்னை வந்து மறுபடியும் என்ன லவ் பண்ண வைப்பேன், ஆனால் உன்னை நம்ப வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின்காக இவ்வளோ பண்ணுறதை அவள் பார்க்குறா, பார்த்து வந்து இல்லை இல்லை நம்ம இதை வந்து எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே வந்து அவளோட மனசில் நினச்சிக்கிறான். ஸோ இப்போ ஹீரோ நிறைய ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒர்க்கை பார்க்க போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து நேரமாக என்னன்னு தெரில, அங்கே இந்த ஷாப்புக்கு நிறைய பேர் வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, ஸோ அவரை பார்க்குறதுக்காகவே வந்து நிறையா பேர் அந்த ஷாப்புக்கு வராங்க. ஸோ நம்ம ஹீரோயிங்கும் பார்க்குற இதெல்லாம் அவளுக்கு ஜெலஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்க நம்ம ஹீரோவை சைட் அடிக்கிறது. ஸோ எல்லாம் வந்து வாவா, அந்த பையன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பார்த்தியா, நான் இவனுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட மனசில் யார் இருக்கா, ஹீரோயின் மட்டும்தானே. ஸோ அவர் வந்து ஹீரோயின்காக மட்டும்தான் இந்த வேலை பார்க்குறாரு. ஸோ யாரையும் டச் பண்ணாமல் இருக்காரு, ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த டிசீஸ் இன்னும் இருக்குல்ல, ஸோ அதனால தான். ஸோ இப்போ இங்கே ஹீரோயின் பார்க்குறா, அவள் வேலை செய்யும்போது ஒருத்தர் வரல, ஸோ அதில் என்னையாது நான் வேலை செய்யும்போது ஒருத்தனாவது வந்தானா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சமக்கோ வருது. ஸோ இப்போது நம்ம ஹீரோட கம்பெனியை காமிக்கிறாங்க. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது நம்ம ஷின் தான். ஸோ ஷின்னு தான் இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே நம்ம ஜின் வரா. ஸோ ஜின்னை பார்த்துட்டு நம்ம ஷின் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு லாயலாக இருக்கிறதுனா அது நீ மட்டும்தான், பாதி பேர் இந்த வேலையை விட்டே போயிட்டாங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனி ஸ்டேபிளாக இல்லைன்ட்டு, ஆனால் நீ மட்டும் இந்த கம்பெனிக்காக இருந்த, நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின்னும் வந்து தேங்க்யூ அப்படின்றா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷின் இன்டெரக்டாக நம்ம ஃபேங்கை பற்றி கேட்க, இதை கேட்டு நம்ம ஜின் என்ன சொல்லுவானு அதை பாருங்கள். நீங்கள் ஃபேங்கை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, அண்ட் அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் உங்களை விட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை அவகிட்ட சொல்லிடுங்க, இல்லைனா நீங்கள் ரிக்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து நம்ம ஷின்கிட்ட சொல்ல, நம்ம ஷின்னும் வந்து அவர் யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் நீ என்ன பேசுகிறா, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஜின் என்ன சொல்கிறேன்னா, அது உங்கள் மனசுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு, ஃபேங் மேலே ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. ஸோ இங்கே மேனேஜர் காமிக்கிறாங்க, அந்த மேனேஜர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா, ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்ததுனால நிறைய கஸ்டமர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயிங்கை பற்றி, என்ன நீ ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறேன், இப்போ வந்த பையன் பற்றியே அவன் எப்படி வேலை செய்கிறான், அவனால் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்க, எனக்கு ஒரு நாள் ஒரு கஸ்டமர் கூட வரல, இப்போ இப்போ போய் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வாப்போ, அதையாவது ஒழுங்காக பண்ணுறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க அந்த பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ இப்போ ஹீரோயிங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா, அவள் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்க்குறான், ஆனால் யாருமே வந்து நம்ம ஹீரோயிங்கை கண்டுக்கல, ஸோ யாருமே வாங்கலை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, வந்து பிக்கச்சு போட்டு ஒரு பொம்மை வந்து வெளியில் வருது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான், நம்ம ஹீரோ தான் ஹீரோயின்காக அந்த ட்ரெஸ் போட்டு வராரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அடுத்த செகண்டே வந்து நிறைய பேர் அந்த பேப்பரை வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ பார்க்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின்க்கு சமக்கோ வருது, என்னடா இது, ஒரு மனுஷன் இங்கே நின்றுட்டு இருக்கான் ஆனால் அவனை மட்டும் பார்க்க போகிறீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து செம்ம கோர்த்து அவளோட இடுப்புலலாம் வந்து கையை போட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஸோ வந்து இப்படிலாம் வந்து இதெல்லாம் சீட்டிங், இதெல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து செம்ம கோவத்தில் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்போது ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வேலை தான் பார்க்குறா, நம்ம ஹீரோ எங்கே பார்க்குறான், நம்ம சிஓவாக இருந்துட்டு எனக்காக வந்து இங்கே இங்கே வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த அவள் வந்து அவள் கையில் ஒரு கப் வச்சுருக்கா. ஸோ அதை அவள் எடுத்துகிட்டு வர அங்கே வந்து ஒரு பொண்ணு வரா. ஸோ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயிங்க இடிக்க வரா. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துருவார். பார்த்துட்டு அந்த நம்ம ஹீரோ இங்கே வந்து காப்பாற்றுவார். அப்போது அந்த கையில் வச்சுருந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம ஹீரோ மேலே கொட்டிடும். ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையில் தொடவா. ஸோ இதை பார்த்தோன்னே அவ்வளோதான் ஹீரோவுக்கு செம்ம ஷாக். இப்போ இந்த பொண்ணு தொட்டுட்டா ஸோ நம்ம ஹீரோக்கு தான் ஸ்கின் அலர்ஜி இருக்குல்ல. ஸோ அதனால் அவர் அவ்வளோதான் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அதை கண்ட்ரோல் பண்ணி இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை வந்து செம்ம வந்து அது சாஃப்டாக வந்து அங்கேருந்து அனுப்பி விடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து புரியுது இந்த மாதிரி ஹீரோக்கு அந்த டிசீஸ் வந்துருச்சு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே இருப்பாரு. எனக்கு தெரியும் உனக்கு அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னேன். நம்ம ஹீரோ அங்கேருந்து அவரோட கோட்டை மட்டும் போட்டு அங்கேருந்து அப்படியே வெளில வராரு. அவளோட வாயை அப்படியே பிடிச்சிக்கிட்டே வர நம்ம ஹீரோ அப்படியே வெளிறாரு. நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோவை பிடிக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஹீரோயிங் இந்த பாரு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கோ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ ஏஞ்சிடு, உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், நான் வந்து உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோவோட பிரீத்லாம் கம்மியாகுது. இதை பார்த்து ஹீரோயிங் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு வந்து செம்ம அழுகை வந்துடுது. ஸோ அவள் அழுந்துட்டு இதை பாரு நான் உன்னை விடவே மாட்டேன் அழுவ நீ வந்து உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்க நம்ம ஹீரோயிங் என்ன பண்றானா ஹீரோக்கு வந்து அப்படியே வந்து அவளோட வாயால வந்து ஹீரோக்கு வந்து மூச்சு கொடுக்குறா. ஸோ ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து பிரீத்திங் பண்ண முடியல. ஸோ அதனால இங்கே நம்ம ஷின் காமிக்கிறாங்க. ஸோ ஷின் வந்து அவங்க அம்மா பார்க்க வராங்க. ஸோ ஏன்னா வந்து அவர் வந்து அவங்க அம்மா வந்து அவருக்கு பிடிக்கும், ஆனால் அவங்க விட்டுட்டு போன ஒரு காரணத்தால தான் அவருக்கு பிடிக்காது. ஸோ இப்போது அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்க தூக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு அவங்களால முடியல. அவங்க முதுகு பிடிச்சிக்குதா இதை பார்த்து நம்ம ஷின் வந்து போய் காப்பாற்றலான்னு போவார். ஆனால் வந்து அதுக்குள்ளே அவங்களோட பையன் வந்து இன்னம்மா நீங்கள் இதெல்லாம் தூக்காதீங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஷின் நம்ம ஷின்னுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி அவர் வந்து அந்த ஃபேமிலியில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹஸ்பண்டு வந்து இதை பாரு உன்னோட அம்மாவை இப்படிலாம் வேலை பண்ண விடாதடான்னு ஆ விடமாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்டு போகிறான். ஸோ இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க, இதை நம்ம ஷின் பார்க்குற. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஃபேங் வரா. ஃபேங் வந்து நீ இதை பார்த்தல அவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபேமிலியாக இருக்காங்க, நீயே ஒன்று அவங்களே நினச்சிக்கிட்டே இருக்க, அவங்களே வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க, உன்னை மறந்துட்டாங்க. ஸோ நீ அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு தான் ப்ராப்ளம், அண்ட் மற்றவங்களோடய உன்னால் சரியாக பழக முடியாது, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஃபேங் சொல்ல நம்ம ஷின் வந்து இதை பாரு நீ வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லி இதை பாரு நான் உங்ககிட்ட வந்து இது ஒரு 99th டைம் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும், நீ எவ்வளோதான தள்ளி விட்டாலும் நான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுவும் 99 டைம்ஸ், ஆனால் இதுவே கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம ஷின்கிட்ட வர வந்து அவரை வந்து அப்படியே கிஸ் பண்ணிடறா. ஸோ அவருக்கும் ஷாக், இவ டக்குன்னு கிஸ் பண்ணதில்ல. ஸோ அவர் அப்படியே ஷாக்லேயே நிற்கிறார். நெக்ஸ்ட் அவள் என்ன பண்ணுறானா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, அங்கேருந்து அப்படியே போயிடுறா. ஸோ எங்கள் ஷின் இன்னும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஸோ இங்கே யாங்க காமிக்கிறாங்க அவர் வந்து நம்ம ஜின்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா ஜின் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு வரா. ஸோ அப்போ வந்து ஜின் வந்து என்ன பண்ணுது பாரு நீ எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணுற, நீ எல்லாம் ஒன்று வெயிட் பண்ண தேவையில்லைன்னு இது பாரு என்ன எதுக்கு இருக்கு இக்னோர் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி இது பாரு நீ வந்து என்னோட சிஸ்டரோட பிரதர்னு சொன்னேன், ஓ நீ அதனால தான் என்னோட பேச மாட்டேங்கிற, நான் உன்னோட சின்ன பையன் ஸோ அதனால் வந்து நீ இப்படி சொல்கிறியா, எனக்கு தெரியும் காதலிக்கு வந்து ஏஜ் கிடையாது, ஸோ வந்து லவ் வந்து ஏஜை பார்த்து பண்ண மாட்டாங்க, ஸோ நீ புரிஞ்சுக்கோ அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஜின் வந்து இல்லை என்னால் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, ஸோ நீ மூஞ்சி உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ இதை பார்த்து யாங்க என்ன பண்ணுறான்னா இல்லை எனக்கு தெரியும் நீ என்ன தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இவர் கிஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த கண்ட்ரோல்லாம் போய் அவங்களும் அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ யாங் சொல்கிறது பாரு நீ என்னை விட்டு எவ்வளோதான் போனாலும் நினச்சாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு இப்போ நார்மல் ஆகிடுச்சு அவரோட ஹெல்த்து. ஸோ நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தடை விடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்படி ஆனதில் நம்ம ஹீரோயின்க்கு அப்படியே வந்து மூச்சுலாம் நின்றுடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. ஸோ இதை பார்த்து ஹீரோ இது பாரு நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல எதுக்கு இப்போ போகிறேன்னு சொல்ல அது வந்து இல்லை நான் போகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லி இதை பாரு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ராய்க்கும் எனக்கும் ஒரு இதுவும் இல்லை, அவளும் நானும் காலேஜ் ஒன்றா படித்தோம், அப்போத்துலேருந்து அவளுக்கு
தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து அவளை பூரா ரிஜெக்ட் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் கம்பெனியை பற்றி பேச தான் வந்தோம். அவளுக்கு தெரியும் எனக்கு இந்த அலர்ஜி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து அவளை பிரிஞ்சுட்டோம். அதாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், ஆனால் அவளுக்கு மட்டும்தான் என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது. நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஸோ இந்த ஊரை விட்டு போகும்போது நான் அவகிட்ட ஒரு குட் பாய் அப்படி கூட சொல்லாமல் தான் போனேன். ஸோ அதுக்கு தான் அவள் என்னோட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து ஆனால் நீ என்னை விட்டு போயிடாத, நீ சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்தேன்னு. சின்ன வயசில் இருந்தானே, ஆமாம் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோக்கு அந்த அலர்ஜி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அப்படியே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன அதெல்லாம் நம்ம ஹீரோ அவங்க ஸ்டெப் மாமத்தோட விடாமல் இருந்திருப்பார். ஸோ இதை பார்த்து அவங்க அப்பா கோவமா அடிச்சிருப்பார் கண்ணத்தில். ஸோ அப்போ அவங்க ஸ்டெப் மாம் தான் வெளில கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வர வந்து என்னாச்சு உன் கண்ணை வலிக்குதானோன்னே பார்த்தா தெரில ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இங்கே என்ன பண்ணுவானா வந்து அந்த பையனோட கண்ணத்தை அப்படியே தொட்டு தழுவி கொடுப்பா. ஸோ அந்த பையன் தான் நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஸோ இதை கேட்ட ஹீரோயின் ஓ நீ தான் அந்த பையனா அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்னை விட்டு போகாத, எனக்கு தெரியும் இந்த ஜி மொபைல் கம்பெனி போயிடுச்சு, ஆனால் நீ என் கூட இருந்தீங்கன்னா நம்மளால் முடியும், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் என்னால் அந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்காக வந்து ஹீரோ வந்து டாக்ஸிலையும் வராரு, வந்து நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷாப்க்கு என்டர் ஆக நம்ம ஹீரோ அந்த பிக்கச்சு பொம்மை போட்டிருக்கு, அப்படியே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்காக சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு நம்ம ஹீரோயிங் வந்து மன்னிக்கணுன்றதுக்காக. நம்ம ஹீரோயிங் வந்து என்னடா அவன் எனக்கு இவ்வளோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்க்குறா. ஸோ ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோ இருப்பார். ஸோ வந்து கண்டுக்கவே மாட்டான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவை என்னடா இவ கண்டுக்கவே மாட்டிக்கிறான் நம்ம என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அவருக்கும் வந்து ஒன்றும் புரியலை. ஸோ இப்போ இவர் வந்து நம்ம ஹீரோயிங்கோட ரூம் வந்து கதவுக்கு வெளியில் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயிங் உள்ளே உட்காந்து நான் என்ன பண்ணேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவாங்க வேலை பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம ஷின் வரா. ஸோ ஷின் வந்து நம்ம ஹீரோவோட கொஞ்சம் கம்பெனி ரிலேட்டடாக பேச வருவார். அப்போ அவர் ஃபேஸே வந்து டல்லாக இருக்கும். இதை பார்த்து ஹீரோ என்னடா ஆச்சு உன் ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு சொல்ல இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இதை ஹீரோ பார்த்து இல்லை இல்லை எனக்கு என்னமோ தோணுது ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து யாங்கு வரா. ஸோ இவங்க மூணு பேருமே இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ மூணு பேருமே வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயிங் அச்சோ நம்ம இப்போ இங்கே போகவே கூடாது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு திரும்புகிறான். அப்போ அந்த மேனேஜரை பார்க்குறான். ஸோ மேனேஜரை பார்த்து என்ன சொல்கிறேன்னா மேடம் மேடம் எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஸோ எனக்கு வயிறுலாம் வலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ நம்ம மேனேஜர் உள்ளே வந்தோடனே ஹீரோ ஏன் அவன் போயிட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லையா. ஸோ அதனால தான் போயிட்டா. போய் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா சரி வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோ ஓகேன்றாரு. ஸோ இப்போ அந்த மேனேஜர் வந்து பேசி முடிச்சுட்டு போக நம்ம ஹீரோ புரியுது இவன் எதுக்கு வந்து என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவங்க மூணு பேர்னாலுமே ஒன்றும் இல்லை. ஸோ ஒருத்தர் பார்த்து இவங்க மூணு பேருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தியா உன்னாலுமே என்ன மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல நம்ம என் பிரதர்ன்லாம் நீங்கள் தான் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அதுனா ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. இதை பார்த்து வெளியில் வந்து பார்த்தா அந்த ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை இழுத்துட்டு போகிற வண்டியில் ஒரு குழந்தை மட்டும் தனியாக இருக்குது. இதை பார்த்து மூணு பேர் யார் இந்த குழந்தைய வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ் சாரி நான் வந்து நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல, பிகாஸ் எனக்கு ரெக்கார்டு எழுதுகிற ஒர்க் இருந்தது காய்ஸ். ஸோ சாரி. அண்ட் நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த ட்ராமாவும் செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாய் காய்ஸ்.